பார் சிறுத்ததால் படைப்பெருத்ததோ, படைப்பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று கலிங்க போரில் வெற்றி கொண்ட படை குறித்து ஜெயங்கொண்டாரால் கலிங்கத்து பரணியில் போற்றப்பட்ட முதலாம் குலோத்துங்க சோழனின் படை போன்று காட்சியளிக்கிறது இங்கே இன்று இப்படை. கடந்த ஒரு வருட அடிப்படை பயிற்சியில் ஒரு சிறந்த அதிகாரிக்கு தேவையான அறிவுத்திறன்கள், ஆளுமை பண்புகள், சட்ட நுணுக்கங்கள், நுண்ணறிவு திறன்கள், அதிகார வழிமுறைகள், கணினி பண்பாட்டு திறன்கள், சீர்மிகு நடத்தை முறைகள், தடய அறிவியல் நுட்பங்கள், கட்டுடற் பயிற்சிகள், ஆயுத பயிற்சிகள், சட்ட ஒழுங்கை பேணும் முறைகள், பாதுகாப்பு பணி பயிற்சிகள், கவாத்து பயிற்சிகள் என எண்ணற்ற திறன்கள் தரப்பட்டு மாணவர்களாக இந்த காவல் உயர் பயிற்சியதற்கில் காலடி வைத்தவர்கள் இன்று அதிகாரிகளாக நம்முன் கம்பீரமாக நிற்கிறார்கள். 927 பயிற்சி ஆய்வாளர்களின் உதவி ஆய்வாளரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு என்பது இந்த துடிப்புமிக்க இளம் அதிகாரிகளின் செயல்திறனின் வெளிப்பாடு. இவர்கள் பெற்ற பல்வகை பயிற்சிகளின் வெளிப்பாடு. இவர்கள் தங்கள் மேல் கொண்டுள்ள கட்டுப்பாட்டின் வெளிப்பாடு. சவால்களை சாதனைகளாக மாற்றத் துடிக்கும் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. தங்களின் ஆற்றலை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தும் மன உறுதியின் வெளிப்பாடு. அணியாக இணைந்து அவனியை காப்போம் என்ற உறுதியின் வெளிப்பாடு. எதையும் சந்திக்க, இதையும் சாதிக்க தயார் என்ற துணிவின் வெளிப்பாடு. கூட்டுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றலதுவே படை என்ற குரலின் வெளிப்பாடு. தமிழக காவல் உயர் பயிற்சியத்தை விட்டு உயர்கலமான பொது வாழ்வில் தடம் பதிக்க திடமாய் செல்லும் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் அனைவரின் பணி வாழ்வும் தனி வாழ்வும் சீரும் சிறப்புமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு